Hello everyone, welcome to Ting Tong Special. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஒரு குக்கர்ல மட்டன் 1/2 kg ஆட் பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவு மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன். நல்லா வெந்திருக்கு மட்டன். ஒரு கடாயில நல்லெண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பட்டை 4 அன்னாசிப்பூ 3 பிரியாணி இலை 2 கிராம்பு 5 வெங்காயம் 2 நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கேன் அதையும் நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் 2 வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி 2 பூண்டு 10 பல்லு தட்டி எடுத்துக்க இஞ்சி விழுது 2 டேபிள்ஸ்பூன் வேக வைத்த மட்டன் தண்ணீர் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கிளறி விடுங்க மிளகாய் தூள் 3 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் துருவல் 1/2 கப் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் கசகசா 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு 4 இதெல்லாம் ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் அரைச்சு எடுத்துந்த இதல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் தேங்காய் பால் ஆட் பண்ணனால ஒரு நல்ல கொதி வரணும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தேவையான அளவு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க Thank you